நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கப்போம். 2023 ஆகஸ்ட் 14 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று மாலை, அதாவது மதியமே 2.5 மணிக்கு மேல் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கிய மழை படிப்படியாக மாலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாகி வடசென்னை பகுதிக்கு முன்னேறி பிறகு ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கும் மழை தொடங்கி இரவு 10 மணி அளவில் அந்த மழைப்பொடிவானது காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் மற்றும் சென்னை சுற்றுவட்டார பகுதிகள்லாம் நல்ல பொழிந்து நள்ளிரவில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் சென்னைக்கும் திருவள்ளூருக்கும், அதாவது சென்னையை ஒட்டிய திருவள்ளூர் பகுதி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தெற்கே சதுரங்கப்பட்டினம் வரைக்கும் கூட கல்பாக்கம், மாமல்லபுரம், திருக்கழுக்குன்றம், செங்கல்பட்டு போன்ற பகுதிகளுக்கும், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் போன்ற பகுதிகளுக்கும் கனமழை பொழிவை, கேளம்பாக்கம், திருவான்மையூர், பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளுக்கு நல்ல மழை பொழிவை கொடுத்து கொண்டும் இருக்கிறது. இந்த அதிகாலை நேரத்தில் இந்த 3 மணி நிலவரப்படி கடலுக்குள் இறங்கியிருந்தாலும் கடற்கரையோரமாக, அதாவது உள்ளேயும் தாம்பரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்னை மாநகர பகுதிகளுக்கும் இடியுடன் கூடிய கனமழை பொழிவை இடி மின்னலுடன் கொடுத்து வருகிறது. இந்த மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கடலோர பகுதிகளில் கொடுத்து பொழுது விடிந்தும் தூறலாக நீடித்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. பொழுது விடிந்து ஒரு 5 மணி அளவில், 5 மணி 6 மணி அளவில் இந்த மழைப்பொழிவு திருவள்ளூர் மாவட்டத்தின் கும்முடிப்பூண்டி, பொன்னேரி, மீஞ்சூர், எண்ணூர், புழல், சோழவரம் போன்ற பகுதிகளுக்கும், திருமுல்லை வாயில் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவு பொழுது விடிந்ததும் படிப்படியாக தூறலாக இருந்து பிறகு படிப்படியாக மேகமூட்டமாக இருந்து விலகி மீண்டும் பகலில் வெயில் வந்து மாலையில் மீண்டும் மழை தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. இரவில் கண்டிப்பாக பொழியும். இன்றைக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவானது மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, அதாவது மதுரை தெற்கு இல்லை, மதுரை மேலூர்லேருந்து, மதுரை மேலூர், கொட்டாம்பட்டி, பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றது கூட இருக்காது, மதுரை வடக்கு பழமுதிர்ச்சோலை மற்றும் அப்படியே சிவகங்கை மாவட்டம் இந்த பூவந்தி பகுதி, அப்படியே பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, திருப்பத்தூர் மற்றும் பிள்ளையார்பட்டி, காரைக்குடி, சிவகங்கை மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள், டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், மீண்டும் இன்றைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையோட கிழக்கு பகுதி, அதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கிழக்கு ஓரம், கடலூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கடலோரம் கனமழை வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம்லாம் இன்றைக்கு ஒரு நாள் இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் மதுரைக்கு வடக்கே சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கும் கொடுக்கிற நிலையில் நாளை 15-16 மழையின் தீவிரம் சற்று குறைந்திருக்கும். ஆனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இருந்து கொண்டிருக்கும் காற்று குவிதலானது வடகோடியில் இருக்கக்கூடிய திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கும், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழைப்பொழிவு நாளை மறுதினம் 17ஆம் தேதி வரை இருக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலிலே, ஒடிசா கடலோரம், 17ஆம் தேதிக்கு பிறகுன்னு சொல்வதை விட 17ஆம் தேதி ஒடிசா கடலோரம் கீழடுக்கு சுழற்சி, வளிமண்டல சுழற்சி உருவாகி இருக்கிறது. அதோடு இணைந்த மேலடுக்கு சுழற்சி ஒரு சாய்ந்த பம்பரம் போல, பம்பரத்தோட அச்சு வந்து ஒடிசாவோட பாலாசூர் மற்றும் புவனேஸ்வர் இடைப்பட்ட பகுதியில் இருக்கும். அந்த பம்பரத்தோட தலைப்பகுதி சாய்ந்த பகுதியாக
தெற்கு ஆந்திரா வரையும் நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மத்திய ஆந்திரா வரைக்கும் அதோட மையம் இருக்கும். ஆகவே மேலடுக்கு சுழற்சி ஆந்திர பகுதியிலையும் கீழடுக்கு சுழற்சி ஒடிசா பகுதியிலையும் நீடித்து 17ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்றை லேசாகவும் ஈர்த்து வட மாநிலங்களிலே தென்மேற்கு பருவமழையை பொழிவிக்க கேரளா கர்நாடகாவிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று ஈரக்காற்று நுழைய தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள்லையும் மத்திய உள் மாவட்டங்களில் அதாவது வங்கக்கடலோரம் பெரும்பாலும் வலுத்திருந்துச்சு ஏற்கனவே மழை. ஆனால் வரக்கூடிய 17ஆம் தேதியிலிருந்து மழை மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளாவில் கூட பெருசாக மழை இருக்காது, அதை தாண்டி மேற்கு வெப்பசலனம் தென்மேற்கு பருவமழை இணைந்த மழை பொழிவாக இருக்கும். அங்கிருந்து வருவது தென்மேற்கு பருவமழைக்கு, அதாவது அங்கிருந்து வருவது நீராவி மரங்களில் மோதி தான் மழை பொழிவை கொடுக்கும். கேரள கடலோரம் பொழிவதற்கு அந்தளவிற்கு தென்மேற்கு பருவக்காற்று வலு இல்லை. வளிமண்டல சுழற்சி தான், அதாவது ஆந்திர பிரதேசத்தில் நீடித்து கொண்டிருக்கிற இந்த வளிமண்டல சுழற்சி தான் இதை குளிர்விக்கப் போகிறது. அதன் காரணமாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாம் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு பகுதி, நீலகிரி மாவட்ட பகுதி, கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்ட பகுதிகள் மற்றும் திருப்பூர் மாவட்டத்திற்கு ஓரம், திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி மாவட்ட பகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் குறைவான பரப்பில் இருந்தாலும் அங்கும், அதேபோல் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கூடுதல் பரப்பில், அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரியிலையும் உண்டு, ஆந்திர எல்லையோர மாவட்டம் குப்பத்தை ஒட்டிய வேப்பனப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய 17ஆம் தேதிக்கு மேல் மாலை இரவு வெப்பசலன இடிமழை பிடிப்பு இந்த மாவட்டங்களில் இருக்கும். அதாவது கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு குறைவாக இருக்கும். குறைவான பரப்பில் எங்காவது தான் இருக்கும், பரவலாக இருக்காது. ஆனால் அதை விட தெற்கே தெற்கு கடலோரம், அதாவது ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி கடலோரத்துலேயும் இருக்கு, அதாவது ரொம்ப குறைவாக இருக்கும், இருக்க வாய்ப்பு இல்லை, அதாவது வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு அர்த்தம். புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தெற்கே உள்ள கடலோர பகுதிக்கு வாய்ப்பு குறைவு, புதுக்கோட்டையிலேருந்து கடலூர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, ரொம்ப குறைவான பரப்பு 17ஆம் தேதிக்கு மேலே. அதே நேரத்தில் கடலூருக்கு வடக்கே திருவள்ளூர் வரைக்கும் நல்ல மழை பொழிவு அவ்வப்பொழுது ஆங்காங்கே மாலை இரவுகளை கொடுக்கும். அதை விட கூடுதல் மழை கர்நாடக எல்லையோரம் நெருங்க ஆந்திர எல்லையோரம் நெருங்க நல்ல மழை பொழிவு இருக்கும். கேரளா, கர்நாடகா, ஆந்திர எல்லையோரத்தில் சிறந்த மழை பொழிவு இருக்கும் வரக்கூடிய 17ஆம் தேதிக்கு மேலே. அந்த மழை பிடிப்பு 20ஆம் தேதியிலிருந்து சற்று கூடி காணப்படும் ஆந்திர எல்லையோர பகுதிகளில். 20ஆம் தேதியிலிருந்து மழை பிடிப்பு ஆந்திர எல்லையோர பகுதிகளில் பரப்பில் கூடி கொஞ்சம் நல்ல மழை பிடிவை கொடுக்கும். அந்த மழை பிடிப்பு தொடர்ந்து 25ஆம் தேதி வரைக்கும் ஆந்திர கர்நாடக எல்லையோர பகுதிகளில் ஆங்காங்கே மாலை இரவில் இடி மின்னலுடன் ஒதுக்கி வளிமண்டல சுழற்சி காரணமாக வெப்பச்சலன காரணமாக இணைந்த தென்மேற்கு பருவமழை, இலங்கை வளிமண்டல சுழற்சி வெப்பச்சலன காரணமாக இணைந்த மழை பிடிவை கொடுத்து கொண்டிருக்கும். அதே வேளையில் மாத இறுதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்து வெப்பசலன மழை பொழிவு தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் ஆங்காங்கே கொடுக்க தொடங்கும். மாத இறுதியில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள், அதாவது இப்போ இருக்கிற இன்றைக்கு பெய்யக்கூடிய மழை டெல்டாவில் தீவிரம் குறைந்த பரப்பாக மாறி 17ஆம் தேதியிலிருந்து வடகடலோரம் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் பொழிந்து பிறகு 20ஆம் தேதிக்கு மேலே அந்த வடகடலோரம் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரத்தில் மழைப்பொழிவு பரப்பில் கூடி மாத இறுதியில் தமிழ்நாட்டில் பரவலான மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது என்பது தான் இந்த அறிக்கையோட சுருக்கம். அப்புறம் செப்டம்பர் மாதம் தென்சின கடற்பகுதி நிகழ்வு வந்து தென்மேற்கு பருவமழையை கர்நாடகா கேரளாவில் தீவிரப்படுத்தும். ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி அல்லது ஒடிசா பகுதிகளில் நிகழ்வு அமைய சாத்தியக்குறு. அடுத்தடுத்த செப்டம்பர் மாதத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தீவிர மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். தென்மேற்கு பருவமழையை தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவும் காற்று சுழற்சியுடன் இணைந்த இடிமழை பொழிவு, தென்மேற்கு பருவமழை வெப்பச்சலனம் காற்று சுழற்சி இணைந்த மழை பொழிவும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கும். நல்ல மழை பொழிவு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் 20 தேதிகளில் எதிர்பார்க்கலாம். மீண்டும் அறிவிக்கிறேன், சென்னை மழை பொழுது விடிந்ததும் விலகி தூறலாக இருந்து பிறகு மேகமாக இருந்து வெயில் வந்துவிடும். மீண்டும் இன்று மாலை இரவு இடிமழை பொழிவு உண்டு, கண்டிப்பாக இரவு உண்டு. மதுரையிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும், மதுரை வடக்கு தொடங்கி சிவகங்கை, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை பொழிவு உறுதி. இணைந்திருக்க வானிலை அறிக்கையுடன் திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும். வானிலை அறிந்து கூர்ந்தறிந்து
தொடர்ந்து வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.